ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வீட்டு சோறு. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்ஸ்டே எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போலாம் வந்து எல்லோரும் தீபாவளிக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுவீங்க. அந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோட மீடியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாக் வந்து மார்னிங் 8:00 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஃபி மட்டும்தான். ஸோ காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஃபாஸ்டிங் வந்து மோஸ்ட்லி இருப்பேன். சாய்பாபா விரதத்தில் வந்து நீங்கள் லிக்யூட் ஐட்டம், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு மட்டும் சாப்பிடக்கூடாது, குக் பண்ணி சாப்பிடக்கூடாது. மற்றபடி நீங்கள் சுகரோ, இனிப்போ, ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஃபி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாமே, பெட்ஷீட்டு போர்வெல்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ரெகுலராக ஒவ்வொரு தேர்ஸ்டேமே வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுனால 30 minutes மட்டும் போட்டுட்டு இப்போ இன்றைக்கி வாஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் க்ளீனிங் ரொட்டீன் தான். மார்னிங் ஒவ்வொரு தேர்ஸ்டே வந்து எனக்கு இப்படி தான் போகும். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த டேபிள் வந்து எப்போயுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு இது எடுத்துகிட்டு போகிற ஆஃபீஸில் டெய்லியுமே கொடுப்பாங்க. இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கு இது வந்து தேவையில்லாதெல்லாம் இப்போ எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு மார்னிங் வந்து டெய்லி ரொட்டீனே இது தான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஆமை வச்சுருக்கேன், அதுவும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். அதுவும் இப்போ க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த டேபிள் ஃபுல்லாகவே வந்து இப்போது நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், டேபிள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நான் பாத்திரம் கழுவி வைப்பேன். என்னோடய வ்ளாகில் பார்த்துருப்பேங்க, கீழே ஒரு மேட் போட்டு தான் வைப்பேன். வெறும் பாத்திரம் வச்சிங்கன்னா கீழே ஆல்ரெடி ரொம்ப அழுக்கு பிடிச்சி தண்ணி வந்துடும். ஸோ அந்த மேட் வந்து நான் அப்பப்போ போட்டு சேஞ்ச் பண்ணிடுவேன். ரெண்டு மேட் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு மேட்டும் சேஞ்ச் பண்ணணும். வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு தொடச்சி விடணும். ஸோ வீடை ஃபுல்லாக இப்போ நான் வந்து கூட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக எங்கெங்கே டஸ்ட் இருக்குமோ அதை ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வீடு கூட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈர துணி வச்சுட்டு, ஈர துணியோ உங்ககிட்ட கோலின் இல்லாட்டி வேறு ஏதாவது லிக்யூட் அந்த சோடா அது போட்டு ஆல்ரெடி நான் பேக்கிங் சோடா போட்டு ஒரு லிக்யூட் ஆல்ரெடி ரெடி பண்ணது வந்து என்னோடய கிச்சன் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லிக்யூட் யூஸ் பண்ணியும் கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிள், அதே மாதிரி மிரரு, என்னோடய காட்டு எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து மாப் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து மிரர் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைசால் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி நீம் க்ளீனரும் கூட ஒரு சம்டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன் நான். இப்போ வீடு ஃபுல்லாக வந்து இப்போ மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து 15 days once இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஒட்டரை அடித்து, அதுவும் தேர்ஸ்டே தான் நான் பண்ணுவேன். தேர்ஸ்டேவே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டரையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணுவேன். இது லாஸ்ட் வீக்ஸ் வந்து எனக்கு எல்லா க்ளீனிங்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி சிம்பிள் க்ளீனோட என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு இப்போது வெஷல் வாஷ் பண்ணி வைக்கிற இடத்துல ஒரு மேட் போட்டுட்டேன். இது நேற்று நைட்டு வந்து பாத்திரம் கழுவி வச்சது. புதன்கிழமை ஈவினிங்கே வந்து நான் ஃபுல்லாக நைட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அது க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிறப்பையும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒர்க் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் டாப்பு எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பு எல்லாமே வந்து இப்போ க்ளீன் பண்ணுறேன். ஒரு ஈரத் துணி வச்சு மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ நைட்டே க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நைட் அப்பப்போ எழுந்திரிச்சு வந்து ஏதாவது பால் சுட வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் மார்னிங் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவேன். அதேமாதிரி சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆயில் வச்சுருக்கிற ப்ளேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வெசல் வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து இப்போது நான் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது சிங்கில். மார்னிங் வந்து டீ போட்டு குடித்தது, அதே மாதிரி நேற்று நைட்டு கொஞ்சமாக சாப்பாடு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி நைட் வந்து தூக்கி போட மாட்டேன். மார்னிங் எதுக்காக தேவைப்படும், நைட் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருப்பேன் குழம்பு எது இருந்தாலும். ஸோ அதெல்லாம் இப்போது நான் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்போ வெசல் வாஷ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் சாமி ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறதுனால மோஸ்ட்லி வாசல் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த ஹேண்ட் வாஷ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மி தான். இது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 6 months கூட வரும். 30-40 rupees தான் வரும். நீங்கள் வந்து அந்த ஆலோவேரா டைப்பில் இருக்கும் பவுடர், அதை நீங்கள் தண்ணியில் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நான் மார்னிங்கே வந்து கூட்டிகிட்டு மாப் போட்ட உடனே வந்து நான் குளிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறது, சாமி ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன்.
இப்போ பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்கு வாஷிங் மிஷினும், டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, நான் குளிச்சிட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாசல் மட்டும் க்ளீன் பண்ணணும். நான் வாசல்லாம் வந்து கரெக்டாக மார்னிங் எழுந்திரிச்சு அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். தேர்ஸ்டே வந்து நாங்கள் ஃபுல்லாக கழுவி விட்டுருவோம். இது காமனாக யூஸ் பண்ணுறது, எல்லாருமே எல்லா சைடு நடந்து போவாங்க வருவாங்க. ஸோ நான் தேர்ஸ்டே அன்றைக்கி க்ளீன் பண்ணுவேன், டெய்லி கூட்டுறப்ப மட்டும் கூட்டி விட்டுருவேன். ஸோ தேர்ஸ்டேவும் ஃப்ரைடே என்றைக்கு நான் சாமி கும்பிட்றேனோ அன்றைக்கி மட்டும்தான் வந்து தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிவிடுவேன். எல்லா நாளும் நான் சாமி கும்பிட மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாட்டி ஏதாவது முக்கியமான நாள் வந்துச்சுன்னா அன்றைக்கி மட்டும்தான் நான் சாமி கும்பிடுவேன். அவ்வளோதான், இந்த மாதிரி அந்த நிலப்படி ஃபுல்லாகவே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ பூஜை ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட்டு தேர்ஸ்டே கும்பிட்டது, அதுக்கப்புறம் நான் சாமியை கும்பிடல. அது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து பூவெலாம் போட்டதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து சாமி ரொம்ப ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சாமி ரூம் வந்து நான் வேறு இடத்துல வச்சுருந்தேன், அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் கீழே உட்காந்து கும்பிட்ற மாதிரி வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு வந்து முக்காலி போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பூ வந்து எல்லாமே தீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுவேன். மார்னிங் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வேகமாக வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன், சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டேன்னா மார்னிங் ஒரு டைம் வந்து நான் லைட்டாக மட்டும் சாமி கும்பிட்டுட்டேன், அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து நான் பூஜை பண்ணி சாமி கும்பிடுவேன். ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே 10:30 வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் நான். க்ளீனிங் ரொட்டீன்லாம் வேகமாக முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் அந்த சாமிக்கு வைக்கிற குத்து விளக்கு, இந்த தட்டு, இது எல்லாமே வந்து நான் வாரம் வாரம்லாம் கழுவ மாட்டேன், 15 ஒரு டைம் அந்த மாதிரி தான் கழுவுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக மாப்பு போட்டுட்டேன். இதுக்குன்னு சாமி ரூமுக்குன்னு தனியாக கிளாத்லாம் வச்சுருப்பேன், அதை வச்சு தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து ஒரு சும்பல தண்ணி வைப்போம்ல, அந்த தண்ணி கொண்டு போயிட்டு நான் செடிக்கு ஊற்றிட்டு புது தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ சாமி வந்து டெய்லியும் தேர்ஸ்டே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது அந்த சாய்பாபா சிலையோ ஃபோட்டோவோ உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி ஒரு ஈர துணி வச்சு நல்லா அதை தொடச்சிட்டு பொட்டு வச்சிடணும். பொட்டு வச்சதுக்கப்புறமா பூ இருந்துச்சுன்னா பூ போட்டுருங்க. ஸோ நான் மார்னிங் வந்து சிம்பிளாக என்னோடய ப்ரேயர் வந்து முடிஞ்சிருச்சு. பூலாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து மார்னிங் நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் பால் மட்டும் சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து நான் ஒரு 12 போல் எடுத்து நான் குடிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈவினிங் பூஜை பண்ணும்போது ஒரு புக் வந்து ரீட் பண்ணுவேன், சாய்பாபா விரத விதிமுறைகள்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த புக்கு எல்லோரும் ரீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இப்போ லாஸ்ட் வீக் வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் வேர்ல்டில் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அத்தியாயம் வந்து ரெண்டு அத்தியாயம் வந்து மொத்தம் 108 இருக்கும், ரெண்டு அத்தியாயம் வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குரூப்பில் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு இந்த சாய்பாபா விரதத்தில் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ப்ரே பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். காசு எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். சாய்பாபா விரதம் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு, மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, பெட்ஷீட்லாம் வந்து காய போட்டுட்டேன். வெயில் பாருங்கள், நல்ல வெயில், 9:30-10 வந்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. நான் இனிமேல் தான் வந்து ஈவினிங் பூஜைக்கு சாமிக்கு வந்து பூ வாங்குறதுக்கு நான் போகணும். துணியெல்லாம் காய போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு உள்ளே போகிறேன். போயிட்டு ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் வந்து துணியெலாம் இருந்துச்சு, அதுவும் வாஷ் பண்ண வந்து நான் போட்டிருக்கேன். வீடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். துணி ஓடிட்டுருக்கு, 76 ஆகும் அது ஓடி முடிக்கிறதுக்கு. இப்போ நான் வெளியே வர போகணும், அதுக்கு மாஸ்க்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ போயிட்டு இந்த ஆமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இதில் கொஞ்சம் பூவும் போட்டு வைப்பேன். இப்போ என்கிட்ட பூ இல்லை. ஒவ்வொரு தேர்ஸ்டேமே வந்து நான் மார்னிங் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வருவேன். இது என்னோடய டெய்லி ஒவ்வொரு தேர்ஸ்டே ரொட்டீனும் இப்படி தான் போகும். சாய்பாபாவுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் கும்பிடணும், அப்படி கும்பிடணும் அப்படிலாம் இல்லை. மார்னிங் கும்பிடலாம், ஆஃப்டர்நூன் கும்பிடலாம், ஈவினிங்கும் கும்பிடலாம். எந்த நேரத்திலும் நீங்கள் ஆராத்தி வந்து செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இப்போது தீபாவளிக்கு எல்லோரும் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப் இது. தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, எப்போயுமே உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. பர்ச்சேசிங் மட்டும் இல்லை, எல்லா ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது என்ன ஆப்னா கேஷ்கரோ. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேஷ்கரோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஓடிபி கேட்கும், அதை கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஆப் வந்து ஒரு 2 நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஒரு 2 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோவா வந்து இன்னும் எதுவும் பண்ணலை. இப்போ என்னோடய ஏர்னிங்ஸ் பாருங்கள்,
அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 250 வந்ததுக்கப்புறமா தான் என்னோடய ரிவார்ட்ஸ் வந்து 13 ரூபீஸ் இருக்குது, ஆனால் ரிவார்டு ஏர்னிங்ஸ் வந்து 10 ரூபீஸ் இருக்குது பாருங்கள். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஏறும். உடனே ஏர்னிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து அதிலே சொல்லியிருப்பாங்க 90 டேஸ், 120 டேஸ், 3 மாதம் கூட ஆகும். இப்போ என்னோடய ரிவார்ட்ஸ் வந்து பாருங்கள், கீழே வந்து 10 ரூபீஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 149 வந்து செப்டம்பர் மந்த் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டிலேயில் வந்து டிலே ஆகும், ஆனால் வந்து அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸில் வந்து ஏறிடும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பர்ச்சேசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்புலேயே வந்து நிறைய ரீசார்ஜ் பில்லு, அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லு, எல்லாத்துக்குமே வாட்டர் பில்லு, அதே மாதிரி டிஸ்ஸுக்கு வந்து நீங்கள் டிடிஹெச்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே கேஷ்பேக் ஆஃபர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக வந்து ஏஜியோ ஆப் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல போகிறேன். என்ன வேணாலும் என்ன ஆப்ஸ் உள்ளே வந்து நிறையா பர்ச்சேசிங், கிளாத் பர்ச்சேசிங்க்கு நிறைய ஆப் இருக்குது, நிறைய அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஏஜியோ ஆப் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன் ஏஜியோ கிளிக் பண்ணியிருக்கேன்னா அதில் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அமேசானுக்கும் வந்து போய்க்கலாம். டைரெக்டாக அந்த ஆப்குள்ளே போகாமல் கேஷ்கரோ மூலமாக நீங்கள் இந்த ஆப்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஏஜியோ கிளிக் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஃப்ளாட் 10% வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் கேஷ்பேக் வந்து, இப்போ டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஏஜியோக்குள்ளே போயிடும். அலோ கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பை ஆஃபர் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 30% வந்து உங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் பைன்ற கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் இன்னும் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. தீபாவளிக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணனா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து டீல் வந்து போயிட்டுருக்கு, பிக் டீல் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ உள்ளே வந்துடலாம். இதில் வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதுல வந்து ட்ரிக்குன்னு சொல்கிறத விட டாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேர்ள்ஸுக்கும் சரி, ஜென்ஸுக்கும் சரி நிறைய ஆஃபர் போகுது. கேர்ள்ஸ்க்கு டாப்ஸ்லாம் பார்த்தோன்னா 200-170 ரூபீஸ்க்கே வந்து நிறையா இருக்குது. ஒரே ஒரு டாப்பு, ஒரே ஒரு ட்ரெஸ் கிளாத் வாங்கினாங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஒரு 5-ஓ 6-ஓ இல்லை 4-ஓ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈச் வந்து 200 கூட கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரே ஒரு டாப்பு 999 ரூபா, உங்களுக்கான 663க்கு தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு டாப் எடுத்தீங்கன்னா அதே இந்த 5-6 டாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு காட்டுறேன், நான் ஆல்ரெடி என்னோடய பேக்கில் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 5 ஜென்ஸோட ஷர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டியிருக்கேன். இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து எல்லா பிராண்டட் ஷர்ட்ஸு, எல்லாமே 1200-1400 அந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் வந்து இவ்வளோ ரேட்டாக இருந்தால் கூட நமக்கு 800-600 இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு கூப்பன் வந்து 1106 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணோம்னா மொத்தம் 4000 நமக்கு வந்து காஸ்ட் வந்து டோட்டலாக கிடைக்கும். இன்னமும் நம்ம இதை கம்மி பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஆஃபரில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கூப்பன் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ரேட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இதுவுமே வந்து இன்னமும் நீங்கள் கம்மி பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரே ஆஃபரில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த ஷர்ட்டில் பாருங்கள், 809 ரூபீஸ்க்கு இந்த டீஷர்ட் வந்து வாங்கலான்னு போட்டிருக்காங்க. 1277 ரூபா கிடைக்கிறது. அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா அப் டு 33% ஆஃபர் ஆன் 2890 அண்ட் அபோவ். 2890 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 33% ஆஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லா ஆஃபருமே செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த 33% வந்து ஈவனாக அப்ளை ஆகி உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ எல்லாமே ஒரே ஆஃபரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து கூப்பன் வந்து அப்ளை ஆகி உங்களுக்கு அதிகமான கூப்பன் காஸ்ட் வந்து அப்ளை ஆகிட்டு ரெடியூஸ் ஆகும் அமௌண்ட்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு கேஷ்பேக்கும் வந்து செப்பரேட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து டாப்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 170 ரூபீஸ் கூட இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே ஏஜியோ ஆப்பில் வந்து ட்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து போயிருக்கேன். ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. அந்த பிராண்டில் வந்து இப்போ ஃபியூசன் பிராண்ட்லே பாருங்கள், 170 ரூபீஸ் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல் சொன்ன மாதிரியே வந்து கீழே இருக்கிற ஆஃபர் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சேம் கேட்டகரியில் சேமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த 170 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ 170 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை.
அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டு கூட இப்போ 340 ருபீஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு கூட வந்து எல்லாமே வந்து அந்த ஆஃபரில் கூட அப்ளை ஆகிருக்கும். ஸோ 170 ஈக்குவல் ஆஃபரில் கூட இருக்கும். 306, 400 கூட வந்து எல்லாமே சேம் ஆஃபரில் கூட இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் அந்த கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 டாப் கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்புமே வந்து 170 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இது. அதே நேரத்தில் கேஷ்பேக்கும் கிடைக்குது, உங்களுக்கு கூப்பனும் அப்ளை ஆகி டாப்ஸும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க, இப்போது நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கேன். இது ரெகுலர் ஒர்க் தான். நான் எப்போயுமே வந்து ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் வந்து மார்னிங் ஒரு 10:30, 11 o'clock போல் வந்து நான் பூ வாங்க கடைக்கு போவேன். ஸோ எனக்கு அதனால் வந்து ஒரு 2-3 கடையில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்னா தெரிஞ்சவங்க, தெரியும் நான் வரேனாவே அவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்பாங்க ஏன் இந்த டைமில் வர அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வரலாம் இல்லைன்னு. ஸோ எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வாக் போயிட்டு வரது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வெயிலாக இருந்தால் கூட நான் போயிட்டு வந்துடுவேன், நடந்தே போயிட்டு வந்துடுவேன். நான் எப்போயுமே இந்த கடையில் தான் வந்து பூ வாங்குவேன். ஸோ பூ வந்து வாங்கிட்டேன், சாமிக்கு பூவும் ரோஸும் வாங்கிட்டேன். மோஸ்ட்லி இங்கே ரோஸ் தான் அதிகமாக இருக்கும், பூ விலைலாம் அதிகமாக இருக்கும். ஸோ ரோஸ் வாங்கிட்டு கொஞ்சமாக ஒயிட் பூவும் வாங்கிட்டேன். ரிட்டன் வரும்போது இந்த கடையில் நான் எப்போயுமே இந்த லாஸ்ட் ஒரு 2 months வந்து இங்கே தான் வந்து இளநீ குடிக்கிறேன். ஸோ அந்த அக்காக்கிட்ட மோஸ்ட்லி இருந்து நின்று குடிச்சிட்டு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு போயிடுவேன். இந்த தடவை வந்து வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன், எனக்கு அவ்வளோவா பசி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கீரை வந்து எனக்கு கிடச்சிச்சு, பால் பாக்கெட்டும் இடையில வந்து நான் வரப்போ வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அவ்வளோதான், இப்போ அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணும்போது போட்டு சாமி கும்பிட்டுப்பேன். இப்போது டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகும். இப்போ என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இளநீ வந்து நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உட்காந்து மெல்ல இந்த இதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு ஒரு 4:30 போல் தான் இந்த ஒர்க்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் வந்து எந்த ஒர்க்கும் செய்யலை. 4:30 போல் தான் வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து இட்லியும் சாம்பார் தான் வைக்க போகிறேன். மோஸ்ட்லி சாதம் வச்சு ஏதாவது செய்வேன். இந்த டைம் வந்து நான் எதுவுமே செய்யலை. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தானா மார்னிங்கே வந்து தேர்ஸ்டே வந்து குக் பண்ணிடுவேன். அவர் இல்லைன்னா நான் பொறுமையாக வந்து ஈவினிங் இந்த மாதிரி 4:30 போல் குக் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து இதுவே நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து கூட பழமோ ஏதாவது ஒரு நட்ஸெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுப்பேன். இப்போ நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக பருப்பெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய ரெசிபீஸில் எதுவுமே வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு கிடச்சிச்சு, 1 கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு. ஸோ அப்போ அதனால் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு அப்பப்போ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் வந்து ரொம்ப தனித்தனியாக பருப்பு வேக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. தேர்ஸ்டேனாவே எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஈவினிங் டைம் சம்டைம்ஸ் வந்து பருப்பு, மோஸ்ட்லி தேர்ஸ்டே வந்து பருப்பு ரிலேட்டடாக தான் நான் வைப்பேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வந்து ஒரே தான் குக்கர்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, எந்த காய்கறி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த காயுமே இல்லை. ஸோ கேரட் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது வந்து 2 tablespoons வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1 வருஷம் அந்த மாதிரி கிட்டே வரும், 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட கூட வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணை வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிறேன். இறக்கும்போது லைட்டாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வந்து இப்போது நான் இட்லி விட்டு எடுத்துக்க போகிறேன். நைட்டு டின்னருக்குமே வந்து இப்போது 5:30, 5:45 இந்த மாதிரி டைமுக்கு வந்து ஒவ்வொரு நாள் வந்து இந்த மாதிரி வேகமாகவே முடிஞ்சிடும். டிஃபனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30, 7:45 போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அவருக்கு தோசை எது வேணுமோ சுட்டுப்பேன். இட்லி வந்து எனக்கு மட்டும்தான் சுட்டிருக்கேன், அவருக்கு வேணும்னா சாப்பிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து சாய்பாபாவுக்கு வந்து மோஸ்ட்லி ஈவினிங் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து ரவா கேசரின்னு சொல்லுவாங்க, சீரான்னு சொல்லுவாங்க, அது மோஸ்ட்லி செய்வாங்க. நானும் ஃபஸ்ட்டு செஞ்சிட்ருந்தேன், ஆனால் வந்து பாத்திரம் வந்து நான் நான்வெஜ்லாம் பிளங்குறதுனால அதுக்குன்னு தனியாக வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ செய்கிறதில்ல. இப்போ செய்கிற சாப்பாடே வந்து நான் படைச்சிப்பேன். அதே நேரத்தில் நட்ஸ் இருந்தால் நட்ஸு, பேரிச்சம்பழம், ஃப்ரூட்ஸு, எது வீட்டில் இருக்கோ இல்லாட்டி அவல், அவலில் வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து வைக்கிறது, நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம படைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட் என்னோடய டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் வீட்டு சோறு சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.